வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோழி விற்பனைன்னு சொல்லி ஒரு பதிவு பதிவிட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அக்கா எங்கள் சைடில் வந்து ஒரு கிலோ வந்து 800-850 ரூபா வரைக்கும் கூட விலை போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் நிறைய பேர் வந்து 300-350 வரைக்கும் விலை போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து கொடுத்த விலை வந்து கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த விலையோட கம்பேரிஷன் பண்ணி பார்க்கும்போது நான் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி விலை. ஏன்னா அந்த விலை வாங்கிறதுக்கே வந்து அப்படி யோசிக்கிறாங்க, சரிங்களா? அதனால தான் வந்து சரி ஓகே கிடைக்கிற அளவுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி விலைக்கு வாங்குகிறாங்க. சேவல் வந்து நான் 500 ரூபாய்க்கு கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பெட்டைக்கோழி வந்து 300 ரூபாய்க்கு தான் வாங்கினாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கம்மியாக கேட்குறாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி. வேறு வழி இல்லாத நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த விலைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சேவல் ஒன்று, பெட்டை ஒன்று கொடுத்துருக்கேன். அவங்க கொடுத்த காசு வந்து ஒரு 800 ரூபா கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? ஏன்னா இப்போலாம் வந்து நம்ம வீட்டில் ரொம்ப கோழிகள் இல்லை, கோழி ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனாலேயே வந்து சேலுக்கு கோழிகளை கொடுக்கறதுக்கு இல்லை. இருக்கிற எல்லா கோழிகளையும் கொடுத்துடும்போது நமக்கு வீட்டுக்கு முட்டை தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து சுத்தமாக கோழி இல்லாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வீட்டில். ஏன்னா நம்ம ரொம்ப போர் அடிக்குது அல்லது நம்ம மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் பொழுது தோட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி தீவனங்கள் கொடுக்கும்போது கோழிகள் வந்து ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவான விஷயமாக இருக்கும். அப்படி கோழிகள் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சோகமாக ஒரு கஷ்டமாக ஆகிடும். அதுக்காகவே நாங்கள் வந்து கோழிகளை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்ருக்கிறது. ஆனால் சுச்சுவேஷன் காரணங்களால் நமக்கு பண தேவை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2 கோழி 3 கோழி கொடுத்தாலே ஒரு 1000 ரூபா 1500 ரூபா அப்படி கிடச்சிரும், சரிங்களா? கோழி, நெக்ஸ்ட்டு வந்து எக்கு எல்லாம் கொடுத்து 1200 ரூபா வந்து நான் வந்து சம்பாரிச்சிட்டேன், சரிங்களா? அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அந்த கிராமத்தில் வந்து எந்த வேலையுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளோட உடல் உழைப்பை செலுத்தி ஒன்று களை பறிக்க போகணும், நெக்ஸ்ட்டு இல்லாட்டி களை வெட்ட போகணும். இந்த மாதிரியான வேலைகள் தான். அந்த வேலையெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. அதோடல இப்போ அடிக்கிற இந்த வெயிலில் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக முடியும். ஏன்னா அந்தளவுக்கு வெயிலும் இருக்குது, உடம்பும் நமக்கு அந்தளவுக்கு ஒத்துழைக்காது. கோழி வளர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட எதிர்கால தேவைகளுக்கு நம்ம கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லை, முன்ன மாதிரி வந்து முட்டைகள் அடை வச்சா கோழி குஞ்சுகள் பொறிக்க மாட்டுது. இல்லாட்டி இந்நேரம் நான் நிறைய கோழிகளை உருவாக்கியிருந்திருப்பேன். அது என்னன்னே தெரியல. எவ்வளோ முட்டை வச்சு விட்டாலும் எல்லாமே குஞ்சுகளாக மாறிடும், நெக்ஸ்ட்டு வளர்ந்து வந்துடும், சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த தடவைலாம் வந்து வைக்கிறேன் அப்படின்னும் பொழுது அது பொறிக்கவே மாட்டுது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படி நடக்குது அப்படின்னே தெரியல. முன்னாடி கூட சொல்லியிருந்தேன், தேய்பிறையில் முட்டை அடை வச்சா பொறிக்க மாட்டுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. தேய்பிறைக்கும் குஞ்சு பொறிக்க வைக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அப்படிலாம் பார்த்து வச்சாலுமே ஒரு சில நேரங்களில் பொறிச்சு வரமாட்டுது, என்னன்னே தெரியல. இப்போ இந்த 2 கோழி முட்டை வச்சிட்ருக்காங்க, இந்த சேவல் மிதித்து. இந்த சேவல் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் வரும், சரிங்களா? அதனால் இதன் மூலயமா நிறைய முட்டைகளும் குஞ்சுகளும் நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த பழைய சேவல் மாற்றியாச்சு, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு முட்டை உற்பத்தி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து அவங்க ஏரியாவில் கோழியோட விலையும் உயிர் இடம்னு சொல்லியிருந்தீங்க. விலை வந்து ரொம்ப ஜாஸ்தி சொல்கிறீங்க, பரவாயில்ல உங்கள் சைட்லாம் அந்தளவுக்கு நல்ல விலை போகுது. அந்தளவுக்குலாம் நல்ல விலை போச்சுன்னா இன்னும் சூப்பராக சம்பாதிக்கலாம் கோழி வளர்த்து. நீங்கள் எல்லாருமே இன்னும் ட்ரை பண்ணுங்கள் நிறைய கோழி வளங்க. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா விலை நல்லாயிருக்கு, எங்கள் சைடில் தான் விலையே இல்லை, அதுக்கு சொல்கிறேன். இனி உங்கள் விருப்பம்தான், வளர்த்து சேல் பண்ணுறதும் வளர்க்காமல் விடுறதும் உங்கள் இஷ்டம். ஆனால் நீங்கள் சொன்ன எல்லா விலையுமே ரொம்ப நல்ல விலை தான். ஆனால் என்னோடய விலை தான் ரொம்ப குறைவாக இருக்குது. நாங்கள் கொடுத்த கோழி விலை வந்து ரொம்ப குறைவு, அதை தான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சுமித்ரா நாட்டு கோழி ஃபார்முக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கோழிகள் வளர்ப்பு பற்றி அனைத்து தகவல்களுக்கும் சுமித்ரா சேனலுடன் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.